இன்னும் பல பேர் இருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு வேலை இல்லைன்ட்டீங்க, மனசில் எப்படி இருந்தாலும் இப்படி விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், என்ன என்ன வந்தாலும் விட்டுருங்கன்ட்டீங்க. ஆமாம், நானும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், விடணும்னு முயற்சி பண்ணுறேன், போக மாட்டேங்குதுங்கன்னாரு. என்ன பண்ணுறீங்கன்னு, எனக்கு வர எண்ணத்தெல்லாம் விட்டுட்டா போய்டுன்னு நினச்சி விட்டுன்னு விடுங்க முயற்சி பண்ணுறேன், போக மாட்டேங்குதுங்கன்னாரு. எங்கள் விடுறதுன்னா அது போகணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு விடுறது தான் விடுறதுங்கன்னே. ஓ அப்படியா, இல்லை விட்டால் நம்ம எண்ணம்லாம் போயிடணும் இல்லைங்கன்னாரு. அப்படி போகணும்னு எதிர்பார்க்காதீங்க, எவன் நேரம் வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது. நீங்கள் விட்டுட்டு அது போயிடணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, அதெல்லாம் போகாது அப்படின்னு. அப்போ விடுறதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு எனக்காவது புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னாரு. எல்லோரும் விடுறது விடுறதுலாம் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாம் வீட்டில் உட்காந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் படிச்சுட்ருக்குறோம், இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் படிச்சுட்ருக்குறோம், கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்குது, திடீர்னு காலிங் பில் அடிக்கிறாங்க, டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம யாரும் தெரியலன்னு வெட்டி பார்க்குறோம். அது வந்து வெட்டி பார்த்தா நம்ம வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டிலன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சரி நமக்கு அங்கே வேலை இல்லை, என்னமோ அடிச்சு போகிறான்னு வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சோம், மறுபடியும் வருது சத்தம் வருது. பக்கத்து வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன், ஸோ அடிக்கடி காலிங் பில் அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு தெரியுது. பக்கத்து வீட்டு காலிங் பில் முடிவு பண்ண விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நாம் பாட்டு அதை படிச்சுட்ருப்போம், எவ்வளோ சத்தம் வந்தாலும் கண்டுக்க மாட்டோம் இல்லைங்களா. இதுதாங்க, நம்ம கண்டுக்காமல் விட்டுறது தான் விட்டுறது. அதாவது என்னென்னா, நமக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு என்ன மரியாதையோ என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான். பக்கத்து வீட்டு காலிங் பில் மாதிரி எடுத்துக்கணும், இல்லை எடுத்துக்கிட்டால் பக்கத்து வீட்டு காலிங் பில் நிற்குமா? நீங்கள் பக்கத்து வீட்டு காலிங் பில் எடுத்துகிட்டா அதை அடிக்க தானே செய்யும். அது மாதிரி அந்த எண்ணம் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, அது வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது. என்ன, ஓ சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அதனால் வந்து மனசு எப்படி இருந்தாலும் ஓகே தான், அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறது தான் இந்த புரிதலே. ஓகேங்களா, இதை தான் ஐயா வந்து அகம்புறம் நம்ம எப்படி டீல், நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உதவிக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து திடீர்னு ஒரு டென்ஷன் வருது, டென்ஷனே வரக்கூடாதுன்னு நினைக்க தேவையில்லை. டென்ஷனுக்கான புற காரணம் என்னன்னு பாருங்கள், என்னவாக இருக்கும், இது ஒரு அர்ஜெண்ட்டாக செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும், டைம் இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்குது, 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலையாக இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், டென்ஷனை சரி பண்ணுற வேண்டிய வேலை இல்லை, டென்ஷனை பயன்படுத்தி வெளி வேலையை செய்யலாம். நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே எனர்ஜி தான், அந்த எனர்ஜியை பயன்படுத்தி வெளி வேலையை செஞ்சுக்கலாம். அந்த எனர்ஜியை சரி பண்ணணும், எனர்ஜியிலிருந்து விடுபடணுங்கிற நோக்கம் நமக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா, சிம்பிளான விஷயத்தை தான் நம்ம 3 நாள் பேசுகிறோம், இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் பெரிய விஷயமாக சொல்லிட்டாங்க, ஞானம்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசு விடுதலையோடு இயங்கணுங்க, அதனுடைய நேச்சரே அதுதான். நம்ம அறிவு போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் அது டிஸ்டர்ப் ஆகி அந்த அதில் வந்து அந்த ஓட்டம் வந்து தடைபடுது, வேறு ஒன்றுமே கிடையாது. மனசு எப்படி இருந்தாலும் ஓகேன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, எனக்கு தேவையில்லாத நிறையா வருதுங்க, நான் என்ன பண்ணுறதுன்னாரு. இப்போ நம்ம சென்னையிலேருந்து வரத்துக்கு சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், சேலம் வரத்துக்கு. நம்ம சேலம் தான் வரணும், சேலம் பஸ்ஸு மட்டுமா வரும், கோயம்புத்தூர் பஸ்ஸு வரும், பெங்களூர் பஸ்ஸு வரும், பாண்டிச்சேரி பஸ்ஸு வரும், எல்லா பஸ்ஸும் வரும். எல்லா பஸ்ஸும் இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், சேலம் பஸ்ஸில் தானே ஏறுவோம். அது மாதிரி நமக்கு எல்லா தாட்டும் வரும், அவன் அப்படி பண்ணிவிட்டான், இவன் இப்படி பண்ணிவிட்டான், நமக்கு அங்கே போகணும் எல்லா தாட்டும் வரும். எந்த தாட்டு தேவையோ அந்த தாட்டை நம்ம திங்க் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நாம் வந்து சேலம் வரத்துக்கு சேலம் பஸ் மட்டும் ஏறினா போதும், பெங்களூர் பஸ் வரக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை, பாண்டிச்சேரி பஸ் வரக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை, அந்த பஸ்ஸில் ஏற வேண்டிய அவசியமும் இல்லை, அது அது வந்துட்டு போயிட்டுரும். நம்ம எந்த பஸ்ஸில் ஏறணுமோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டால் போதும். கரெக்டுங்களா? ஆமாம், பாருங்கள் உங்க நீங்கள் பார்த்தாலும் அதில் சவாரி பண்ணாதீங்க. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் தான் வந்துருக்குது, தெரியாதெல்லாம் வரலன்னு அர்த்தம், தெரிஞ்சது மட்டும்தான் வந்துருக்குது. அது தெரியும், நீங்கள் அதை கவனிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆமாம், கவனிக்கலனாலும் தெரியும், தெரிஞ்சதுன்னா கவனிப்பேன், கவனிச்சா கவனிச்சுட்டு போங்க. என்ன இருக்குது, எல்லா பஸ்ஸும் வந்தால் தான் நம்ம எந்த பஸ்ஸில் ஏற முடியும்னு பார்க்க முடியும். பாண்டிச்சேரி பஸ்ஸு வந்தால் தான், இது பாண்டிச்சேரின்னு தெரிஞ்சால் விட்டுருவோம், சேலம்னு சொன்னால் ஏறிக்குவோம்ல.
இல்லை பாண்டிச்சேரி பஸ் வரக்கூடாது, நான் சேலம் தான் போகணும், இந்த பஸ் எங்கே வந்துச்சுன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். இப்படிதான் இவ்வளோ இப்படி சண்டை போட்டுருக்கோம். நான் போக வேண்டியது சேலம் தான், இதுக்கு ஏன் பெங்களூர் பஸ் இங்கே இருக்குது? இனிமேல் பெங்களூர் பஸ் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நாங்கள் போய் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இது. தேவையில்லை, எல்லாம் வாங்க, நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். அப்போ தான் தாட்னா என்ன திங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. இன்னொன்று, தாட்னா திங்க தெரிஞ்சதில் ஒருத்தர் என்ன பண்ணார், சார் எனக்கு சில இடத்துல இது தாட்டா திங்கிங்கான்னு கன்ஃபியூஸாக இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு கேட்ட கேள்விகள் இது என்னென்னா, தாட் திங்கிங் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ என் சிலது இது தாட்டா இல்லை நான் தான் திங்க் பண்ணுறான்னு டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணிட்டுனார். டவுட் இருந்தாவேங்க அது தாட்டு தான். நீங்கள் வில்ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும் திங்கிங்னு வச்சுக்கிங்க, இது தாட்டா திங்கிங் டவுட்டாக இருக்குன்னா தாட்டுன்னு வச்சுக்கோங்க. தாட்டில் தான் நமக்கு வேலையே இல்லையே, திங்கிங் நிறுத்துறதுக்கு நமக்கு வேலை இல்லை, விட்டால் போதும் எல்லாமே எதையுமே. இப்போ நம்ம வந்து ஒரு குளம் இருக்குது, தண்ணி இருக்குது, ஒரு கல் உழுவுது, என்ன ஆகுதுங்க, அலை அலையாக வருது. இந்த அலையை எப்படி சரி பண்ணுறது? இதுதான், இது பேர் தான் தாட்டு. நீங்கள் ஒரு நண்பன் வரான், என் பேரை சொல்லி கூப்பிட்றான், டே டே ஜீவம்னு நான் கூப்பிட்டான்னு வச்சுங்க, திரும்பணும் அவனை பார்த்தோன்னே அவனை பற்றி ஞாபகம்லாம் எனக்கு வருது, அவன் அவன் யார் என்ன இதுன்னா ஞாபகம் வருது. இது என்னென்னா, ஒரு அசைவற்ற குளத்தில் ஒரு கல் உழுவுறதுனால அலை வருது இல்லைங்களா, அது மாதிரி அவனை கூப்பிட்டதுனால எனக்கு அவனை பற்றி தாட்டு வந்துருச்சு. இந்த தாட்டுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. சரி, நார்மலாகவே வில்ஃபுல்லாக ஒன்று நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, திங்க் பண்ணுறோம், அதை எப்படி நிறுத்துறது? அதுக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்லை, விட்டால் போயிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 தாம்பாளத்தில் தண்ணி ஊற்றி நம்ம பேரை எழுதணும்னு வச்சுக்கிங்க, அந்த பேரை அழிக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கல் உளுந்தா வரக்கூடிய அலைக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம பேரை எழுதும்போது வரக்கூடிய அலைக்கும் நம்ம ஒன்றும் நாமளாக எழுதுன இதாக இருந்தாலும் அதுக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. எதுக்குமே நமக்கு அங்கே வேலை இல்லைங்க, மனசை பொறுத்தவரலும். இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்களா? தாட்னா திங்கினா புரிஞ்சிட்டிங்க. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.